தொலைக்காட்சியின் நேர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முட்களிலே நடந்து பழகு, அப்போதுதான் அழகான ரோஜாவை ரசிக்க முடியும். இந்த நாள் நல்ல நாளாக இருக்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் தீபாவளியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கூட ஜோதிடம் குறித்தும் ஆன்மீகம் குறித்தும் நிறைய கேள்விகளுக்கு பதில் தரத்துக்காக விஜய் சுவாமிஜி வந்திருக்காரு. வணக்கம். நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாட்டு வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாரஷ்ண பைரவாய நமக. சுவாமி, கால் பெருவிரல் ரேகையை வந்து நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நான் கேட்டதுக்கு இப்போதைக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இந்த கலையை வேறு யாருக்காவது சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இது யாராவது ஆர்வமாக எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கற்றுக்கிறதுக்கு வராங்களா? இல்லை, கேட்குறாங்க. இதை நான் இன்னும் ஆரம்பிக்கல. நிறைய கேட்டுட்ருக்காங்க இந்த கலையை. ஏன்னா இந்த கலையை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா இது ஒரு கிளாஸை எடுக்கணும். கிளாஸை எடுக்கிறதுக்கு எனக்கு நேரங்கள் போதுமான அளவு இப்போ இல்லை. இந்த கலையை விரைவில் வந்து ஒரு கிளாஸாக அமைச்சு இந்த கலையை வந்து அழியறக்கு விட மாட்டேன். பின்காலத்தில் வந்து எனக்கு அப்புறம் இந்த கலையை வந்து ரொம்ப பேர்த்துக்கு இதை தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கால் ரேகைங்கிறது வந்து ஒரு மனதாக இந்த கலையை மட்டும் கற்றுக்கணுங்கிறது இல்லை. பைரவருடைய அனுகிரகம் வேணும், கடவுளுடைய அனுகிரகம் வேணும். நான் பைரவர்னு சொல்கிறேன். அந்த அனுகிரகங்கள் முழுமையாக பெற்றுக்கிற போது நம்ம குரு தீட்சை கொடுத்து அவங்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அது கொஞ்சம் காலங்கள் போகணும். இப்போ நாடி பார்த்து சொல்லக்கூடியதும் நம்ம உடம்புல இருக்கிற அந்த ரத்த ஓட்டத்தை அந்த நாளங்களை வச்சு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடம் தான். அதுக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பெருவிரல் ரேகைக்கான ஜோதிடத்திற்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கா, இல்லை அது வேறு இது வேறையா? இல்லை, நாடி நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த நாடி பற்றி தான். மனிதனுடைய நாடிக்கும் இந்த ரேகைக்கும் சம்பந்தம் இருக்குது. 14 நாடி பற்றி ஒரு புக்கை எழுதியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 3 புத்தகங்கள் ரைட் பண்ணியிருக்கேன். பைரவ சாஸ்திரம் ஒன்று பண்ணியிருக்கேன், பைரவ சாஸ்திரம் ஒன்று பண்ணியிருக்கேன், ரேகை கோடுகள் பற்றி ஒரு புத்தகங்கள் எழுதியிருக்கேன், நாடிகளை பற்றி இந்த கோடுகளுக்கும் என்ன சம்பந்தம்னு எழுதியிருக்கேன். இது மாதிரி இந்த ரேகைக்கும் கண்டிப்பாக நாடிகளுக்கு சம்பந்தம் இருக்குது. நாடி அந்த 240 கோடுகளில் வரக்கூடியது. இதில் 14 நாடிகளை பிரதான நாடி, உச்சியிலிருந்து உள்ளாங்கல் வரைக்கும். அந்த உச்சியிலிருந்து பிரதான 14 நாடிகளை கணக்கிட்டு அந்த கோடுகளை கணக்கிட்டு லைஃபை கண்டிப்பாக இது கண்டிப்பாக அதனால தான் புத்தகமே எழுதியிருக்கப்படுறேன். கண்டிப்பாக சம்பந்தம் இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உடலுக்கு ரொம்ப பிரதான நாடி தான். அந்த நாடி தான் ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள். அந்த நிலையில் தான் வந்து மனிதனுடைய இயக்கம் அங்கம் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போது நாடி பார்த்து, அதாவது என்னுடைய விஷயத்தை பார்த்து என்னுடைய வாழ்க்கையே சொல்ல முடியும். ஆனால் என்னுடைய குழந்தையோடதோ என்னுடைய கணவனோடதோ என்னுடைய ஃபேமிலியோடதோ சொல்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்க. இப்போது ஒரு நாட்டினுடைய, அதாவது இந்தியாவினுடைய அல்லது தமிழகத்தினுடைய வளர்ச்சிகளை பற்றி, அல்லது இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு, புயல் வருமா, மழை எந்த பகுதியில் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாடி பார்த்து சொல்ல முடியுமா? அப்படிதான் எந்த மாதிரி யாருடைய நாடியை பார்க்க வேண்டியது? இல்லை, இது வந்து திசா புத்திகளையும் நிலை வச்சு இந்த 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 காலகட்டத்தினுடைய நிலைப்பாடுகள் வச்சு தான் பிரிக்கணும். இப்போ தனி மனிதனை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ரேகையை வச்சு நம்ம பார்க்கலாம். இது பொதுவான கருத்துகள். அந்த பொதுவான கருத்துகள்ங்கிறது ஒரு இந்த காலகட்டத்தில் மழை பெய்யுமா அப்படிங்கிறது, அது நிலைகள் வேறு. மனிதனுடைய வாழ்க்கையை தெரியப்படுத்தக்கூடிய நிலைகள் வேறு. இந்த ஜாதகம் இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுடைய நிலைப்பாடுகள் தெளிவாக தெரியப்படுத்த முடியும். இன்றைய காலகட்டம் மழை வருமோ அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க கோள்கள் கணக்கிட்டு எடுக்கக்கூடியது. அது முழுக்க முழுக்க நட்சத்திரம் நவகிரகத்தை கணக்கிட்டு எடுக்கக்கூடியது. இதுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் கிடையாது. ஒரு இயற்கையான சீற்றங்கள் வர்றது வந்து அது வந்து வரக்கூடிய நிலை வேறு, மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நிலைகள் வேறு. இது கோடுகள், நாடிகள். இது 9 நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் கணக்கிட்டு இந்த காலகட்டத்தில் அது வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்கிறோமா, பஞ்சாங்கங்கிறது அந்த விஞ்ஞானபூர்வமும் 9 நவகிரகத்தை கால்லேட் பண்ணி 27 நட்சத்திரத்தை கால்லேட் பண்ணி இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த நாளியில் இருந்தால் இந்த அணைக்கு மழை பெய்யுன்னு சொல்கிறது வந்து அது நட்சத்திர கணக்கிட்டு அந்த பஞ்சாங்கம் எழுதியிருக்காங்களோ அது மாதிரி நம்ம கணிக்கணும். அது கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆனால் மனிதனுக்கும் ஒருத்தர் வச்சு நம்ம இன்னைக்கு மழை பெய்யுன்னு சொல்கிறது சாத்தியக்கூறான அல்ல. இப்போ ஜோதிடம் ஆன்மீகம் இதை நம்பி இருக்கக்கூடிய பெண்களின் விழுக்காடு பார்த்திங்கன்னா 80% இருக்குது. ஜோதிடம் ஆன்மீகம் இதை வந்து இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதது அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்களின் விழுக்காடு பார்த்தீங்கன்னா 80% இருக்குது. அவங்க 20% நம்புகிறாங்க, இவங்க 20% தான் புறக்கணிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஜாதகம் பார்க்கறக்கு ஒரு பெண் வந்து அவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்ல முடியுது. அதே மாதிரி ஒரு ஆண், தனிப்பட்ட நபராக ஒரு ஆண் வந்து உங்களை சந்திக்கும் பொழுது அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், அவங்களுடைய வருங்காலம், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கேள்வியிலேயே தப்பு. என்ன தப்பு அப்படின்னா 80 விழுக்காடுகள் ஆண்கள் வந்து இதை வெறுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. 80 விழுக்காடு இன்றைக்கி ஆண்களும் நம்புகிறாங்க.
ஓகே. ஏன் இதை இந்த வார்த்தைகள் வந்து அப்போ நம்ம கிட்டே போய் சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் அதில் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஏன் இதை வந்து நீங்கள் இதை சொன்ன கேள்விகள் தவறுன்னு சொன்ன அப்படின்னா, நான் 15 வருடங்களுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேலே தான் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 35-35 வயதில் இருக்கவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு 20-25 வயதும் பார்க்க வர்றான் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். அதாவது இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள் வயதுகள் எல்லாமே மாறிட்டே வந்துட்டுருக்கு. அதாவது இன்னைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அந்த 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 வர அடுத்தடுத்த கட்டத்தில் போகிற போதே வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகள் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற ஆசை அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக 80 விழுக்காடுகள் இல்லை, இது வந்து 80 விழுக்காடுகள் கண்டிப்பாக ஆண்களை நம்புகிறாங்க, பெண்கள் நம்புகிறாங்க. ஜோதிடம் ஆன்மீகமே இல்லைன்னு சொல்கிறவங்க 20 விழுக்காடு தான். அது வந்து அது அது அதாவது அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் ஒரு சந்துக்கு சந்து கோயில் இருக்கும், அந்த சந்துக்கு சந்து கோயிலை பார்த்தா சுவாமி கையெடுத்து கும்பிட்றதுங்கிறது ஒரு விதமான நம்பிக்கை, அது அவங்கவுங்களுடைய நம்பிக்கை. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு வெளியில் கிளம்புவாங்க, இது ஒரு விதமான நம்பிக்கை. அப்போ அவங்களுக்கு சுவாமி பக்தி இல்லைன்னு சொல்கிறதா? கிடையவே கிடையாது. அதாவது எண்ணங்கள் சுவாமி ஓட்டத்தில் இருக்கணும்னு நினைக்கக்கூடியது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல அப்படின்னா, நீங்கள் மணிக்கணக்காக சுவாமி கும்பிடவே வேண்டாம், ஆனால் பட் சுவாமி கும்பிடாமல் இருக்காதிங்க. ஒரு எனர்ஜிங்கிறது மனிதனுக்கு உடம்புக்கு வேணும். காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம வெளியில் கிளம்ப குளிச்சு கிளம்புறோம், சாமி தரிசனம் பண்ணுங்கள், ஒரு விளக்கேற்றி தரிசனம் பண்ணுங்கள். அதே மாதிரி நைட்டு படுக்கிற போது ஒரு 2 நிமிஷம் தரிசனம் பண்ணிவிட்டு படுங்கிற. இப்போ இந்த 80 விழுக்காடுங்களுக்கு வரோம்னா, அதாவது இன்றைக்கி நம்பிக்கைகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஓட்டங்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சு, வேலைகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ஆன்மீகந்தான் இந்த மண்ணையும் இந்த பூலோகத்தையும் நிர்ணயித்து ஆன்மீகந்தான் சக்தியாக கொண்டுட்டு போயிட்டுருக்கு. ஆன்மீகம் இல்லாமல் ஒரு அணுக்கோட அசையாது. ஆன்மீகந்தான் எல்லோரும் நம்புகிறவன் பாருங்கள், எவ்வளோ ஆன்மீகத்தில் சக்தி வாய்ந்த மனிதனாக இருப்பாங்க. நம்பாதவங்களை பாருங்கள், அது உலர்கள்லாத்த இருந்துகிட்ருக்கும் வாழ்க்கையில். நீங்கள் சொன்னீங்க 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கலையை நீங்கள் தொடங்கிட்டீங்க அப்படின்னு, அன்றைக்கு இருந்த அதே பிடிமானம் அதே நம்பிக்கை தான் இதில் இருக்கா, இல்லை நாட்களுக்கு நாளைக்கே இதை வந்து டெவலப் பண்ணி இன்றைக்கி ஒரு டெவலப் ஸ்டேஜில் இருக்கீங்களா? அனுபவம் இல்லைங்க. நம்ம ஒரு விஷயங்கள் வந்து ஒரு கேள்விகள் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுற போது பேசுகிற போது அப்போல்லாம் ஒரு சில தயக்கங்கள் இருக்கும். ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்குற போது நான் சொல்கிறதெல்லாம் 15 வருடங்களுக்கு முன்னாடி இது கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கெல்லாம் வந்தால் நம்ம இதில் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்தால் அதை தாண்டி வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பீடம் பைரவ டெம்பிள் அப்படிங்கிற ஒரு லெவல் கொண்டு வந்துட்டோம். நான் சொல்கிற விஷயம் சரிங்கிறது நம்மளுடைய முன்வைக்கக்கூடிய வாதங்கள் நிலைகள் வேகம் இதுவும் கண்டிப்பாக நாளுக்கு நாள் அதிகம் ஆகிக்கிட்டு இருக்கும். எப்போவுமே ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஜெயிக்கிறவங்களுக்கு வேகம் குறையாது, வேகம் குறைஞ்சுனா அவன் தோற்றுருவான். அந்த வேகங்கள் குறையாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு எனர்ஜி வேணும், ஒரு பவர் வேணும், ஒரு மேக்னெட்டிக் பவர். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மேக்னெட்டிக் தாங்க. அந்த மேக்னெட்டிக்ங்கிறது உந்துதல். அந்த உந்துதல் சக்தியை நம்ம பலமாக எடுத்துக்கிட்டு நம்ம ஃபோர்ஸாக நம்ம போய்கிட்டே இருக்கணும். எனக்கெல்லாம் இன்னும் குறையில, ஜாஸ்தி தான் ஆகிக்கிட்டு இருக்குது. வயதுகள் வேணால் கூட்டிகிட்டு போகலாம், நம்ம எனர்ஜிகள் வந்து குறையவே வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கையில் அவ்வளோ பெரிய விஷயங்களை கையில் எடுத்துட்டோம். நம்ம குறைஞ்சிட்டோம், நம்ம சோர்ந்துட்டோம் அப்படின்னம்னா வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. சோர்வுங்கிறது மனிதனுக்கு உடலில் வரலாம், ஆனால் மனதில் வரக்கூடாது. அந்த மனசோர்வு எப்போ ஒரு மனிதனுக்கு ஏற்படுதோ அப்போ அவன் டிப்ரெஸ் ஆகி கீழே இறங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம், ஏறுமுகம் இருக்காது. அப்போ நீங்கள் யாருமே டிப்ரெஸ் ஆகாதீங்க, அடி மேலே அடி அடிங்க, அம்மியே நகரும். பழமொழி தான் இது. எப்பவுமே ஒரு வாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், கவலையப்படாதீங்க. நீங்கள் மின்வைத்த கால பின் வைக்காதீங்க, எனர்ஜி ஏற்றிக்கிட்டே போயிட்டுருங்க, புத்துணர்வோடு செயல்படுங்க. இதான் நீங்கள் போன வாரம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது பொதுவாகவே ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் நெகட்டிவ் தான் நிறைய சொல்லுவேன், பத்திரமா இருன்னு சொன்னால் தான் அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சில நேயர்கள் எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொன்னாங்க. பொதுவாக நம்ம வீட்டில் உடம்பு சரியில்லாதவங்க இருப்பாங்க, அல்லது சின்னஞ்சிறு பசங்க வந்து பைக் வாங்கி கொடுத்தவொன்னு ஒரு பயத்தோட பெற்றோர்கள் இருப்பாங்க, அப்படி இருக்க ஒரு குடும்பத்திலருந்தான் கேட்டாங்க, இறப்பு தினத்தை ஜோதிடம் குறிக்க முடியுமா, அது உங்களுடைய கால் பெருவிரல் ரேகை குறிக்கப்படுதா, இல்லை இளைஞர்களுக்கு விபத்து ஏற்படும், இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் விபத்து ஏற்படும், அதுக்கு நீ வாகனம் எடுக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பான ரேகை கோடுகள் கால் பெருவிரல் ரேகையில் இருக்கா? ஜோதிடத்தில் எல்லா விஷயத்தையும் நெகட்டிவ் சொல்கிறோம், இந்த விஷயத்தை மட்டும் நெகட்டிவ் தெரியப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு கர்மா அப்படிங்கிறது அவங்களுடைய கர்மா, நம்ம வெளியே பேசுகிறோம். இழப்புங்கிறது கடவுள் நிர்ணயிக்கக்கூடியது. நான் என்னுடைய குடும்பம் சார்ந்த மனிதர்களில் என்னுடைய பிளட் உறவில் ஒரு 3 உயிர் இந்த காலகட்டத்திலிருந்து இவங்களுக்கு ரொம்ப பேட் டைமாக இருக்குங்கிறது நான் சொல்லியிருக்கேன். என் குடும்பத்தை பற்றி நான் பேசலாம், அது யாரும் கேள்வி கேட்க முடியாது.
அடுத்தவங்களும் ஏற்கனவே நான் ஒரு டைம் நான் சொல்லியிருந்தேன், ஒரு முக்கியமான ஒரு பத்திரிக்கை சம்மந்தப்பட்ட நபருடைய பையனுக்கு இதே மாதிரி ரொம்ப டைம் பேடாக இருக்குது, ரொம்ப டைம் பேடாக இருக்குது, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கருமை வளர்த்துருச்சு, ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அவருடைய அனுமதியோடு தான் அது ஏற்கனவே நான் பேசியிருந்தேன். அவர் ஏற்கனவே என்கிட்ட வந்து இதை பற்றி பேசியிருக்காரு. ரொம்ப அழுது, ஒரு ஸ்கூல் விட்டு வெளியில் வரபோது பஸ் அடிவிட்டு அது மாதிரி தவறின ஒரு நிகழ்வுகள். கண்டிப்பாக இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக நிர்ணயிக்க முடியும். பட் அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், எச்சரிக்கை கொடுக்குறோம். எச்சரிக்கைங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாகனங்கள் எடுக்காதீங்க, இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்னு கண்டிப்பாக நிர்ணயிக்க முடியும். நிறைய விஷயங்கள் இதை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு காவல் தெய்வமே பைரவர் தான். பைரவர் தான் ஒரு உயிரை காக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தியால் கண்டிப்பாக இதை தெரியப்படுத்த முடியும். நான் நிறையா தெரியப்படுத்தியிருக்கேன். என் குடும்ப ரத்தத்திலேயே கிட்டத்தட்ட 3 நிகழ்வுகள் இது நடந்திருக்கு. நான் முன்கூட்டியே நான் தெரியப்படுத்தியிருக்கேன். கண்டிப்பாக தெரியப்படுத்த முடியும். தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை குறித்து நேயர்கள் யாரும் கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் என்னுடைய தகவலுக்காகவும் இந்த கேள்வியை நான் கேட்டு வச்சுக்கிட்டேன். இப்போது பொதுவாக வந்து நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிடும்போது விநாயகரை பார்த்து தோப்புக்கரணம் போடுறது, முருகனை பார்த்து ஒரு விதமான வழிபாடு, சிவனை பார்த்து ஒரு விதமான வழிபாடு இருக்குது. பொதுவாக கிழக்கு அல்லது மேற்கு நோக்கிய திசைகளில் தான் கோயில்களும் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் பைரவர் கோயில் வந்து முழுக்க முழுக்க வேறுபட்டு தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய கட்டிகிட்டு இருக்கிற கோயில் வந்து இன்னமும் வேறுபட்டு இருக்குது. பொதுவாக ஒரு பைரவர் சுவாமியை எப்படி கும்பிடணும், எப்படி கும்பிடக்கூடாது, எதை வைத்து கும்பிடலாம், எதை வைத்து கும்பிடக்கூடாது, என்னெல்லாம் சொல்லி கும்பிடலாம், எதையுமே சொல்லாமே கும்பிடலாமா? பைரவர் பற்றி பேசணும்னா இந்த நேரங்கள் பத்தாது. சுருக்கமாக ஒரு விஷயங்களை தெரியப்படுத்திடுறேன். பைரவருக்கு உகுந்த மலர் அப்படின்னா செவ்வரளி. பைரவருக்கு உகுந்த திரவியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புணுகு. பைரவருக்கு உகந்த நெய்வேத்தியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தயிர் சாதம். பைரவருக்கு உகந்த நிறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சை, கிளிப்பச்சை. வழிபாடு முறைகள், வழிபாடு முறைகள்ங்கிறது வந்து எல்லா கோயிலையும் தெற்கு பார்த்து இருக்கும். பைரவர் நாம் பைரவரை வந்து தெற்கு பார்த்து இருக்கும், நாம் வடக்கிருந்து நம்ம வடக்கு பார்த்து நம்ம கும்பிடுவோம். என்ன சொல்லி கும்பிடலாம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகள் இருக்குது, அது அவங்கள சார்ந்த விஷயம். நான் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறது ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. இந்த நாமத்தை மனசுக்குள்ளே முணுமுணுத்துட்டே வாங்க, பைரவருடைய சக்தி நீங்கள் முழுசாக கிடைக்கும், எடுத்துக்க முடியும், அந்த பைரவனுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்கிறேன். கடவுளுடைய நிலைப்பாடுகள் நமக்குள்ளே வந்துடும் அப்படின்னு. உங்களுடைய பிரார்த்தனைகளை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கோயில் போய் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா பிரார்த்தனை பண்ணிவிட்டு சுவாமி பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது சமர்ப்பணம் பண்ணுறது தான் பிரார்த்தனையில் மிக முக்கியமான நிலை. அந்த சமர்ப்பணம்ங்கிறத வந்து என்னுடைய கோரிக்கையை நீ ஏற்றுக்க உன் பாதத்தில் வச்சிடறேன், அவ்வளோதான். அந்த பாதத்தில் வச்சு சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னாவே பைரவருடைய சக்தி கண்டிப்பாக. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம சரணாகதி ஆயிடணும்னு சொல்கிறோம்ல, அந்த சரணாகதி ஆயிட்டோம்னாவே கடவுள்கிட்ட கடவுள் எல்லாம் பார்த்துக்குவோம். யாருமே போனால் என் கோரிக்கை மட்டும் வச்சுட்டு வர்றாங்க, மித்ததில் எதுவுமே வழிபாடுகளில் யாரும் மனப்பூர்வமாக யார் வழிபாடு பண்ணுறீங்க, பண்ணுறதில்லை. மனப்பூர்வமான வழிபாடுகளை மனசக்தியோடு மன திடத்தோடு நம்பிக்கையோடு பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. உங்களுடைய கோரிக்கை என்னமோ மனசில் பிரார்த்தனை பண்ணுங்கள். பைரவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு உங்களை பைரவர்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. முழு சக்தியும் முழு நிலைப்பாடுகள் உங்களால் அடைய முடியும். கண்டிப்பாக பைரவருடைய அனுகிரகம் கிடைக்கும், நடந்தே தீரும். இப்போ பைரவர் வந்து சில இடங்கள்லாம் சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமையிலே வழிபடணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த ராகு கேது அந்த நேரங்கள் ஏதோ சொல்கிறாங்க, அப்படி ஏதாவது இது நீங்கள் செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னீங்க. பைரவருக்கு இந்த கிழமை செவ்வாய், ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை சாயந்தரம் 4:30 to 6 ராகு காலம். இந்த ராகு காலத்தில் வழிபடுறது சிறப்புங்கிறது ஒரு ஐதீகம். கிழமை செவ்வாய் இப்போ எப்படி இந்த மலர்களை பற்றி சொன்னேன், நெய்வேத்தியத்தை பற்றி சொன்னேன், வாசனை திரைகளை பற்றி சொன்னேன். எவ்வரி செவ்வாய்க்கிழமைங்கிறத உகந்த கிழமை வழிபாடு, அதுவும் ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ராகு காலம். ராகு காலத்தில் முழு பார்வையும் கடவுளுடைய பார்வை வெளியே இருக்கும். அந்த பார்வை நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிலைப்பாடுகள், ஒரு ஐதீகம். அந்த நிலைப்பாடுகள் நம்ம ராகு காலத்தில் வழிபட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உகந்த கிழமை செவ்வாய், அதுக்காக இந்த கிழமை தான் போய் வழிபாடுங்கன்னு நான் யாரையும் சொல்கிறதில்லை. என்ன கிழமை வேணாலும் போய் வழிபடுங்க. எப்படி வந்து முருகன்னா செவ்வான்னு சொல்லி பிரித்தாங்களோ, இப்போது அதாவது பாபானா வந்து வியாழக்கிழமை, லக்ஷ்மினா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைனா வந்து பெருமாள் ப்ளஸ் வந்து ஆஞ்சநேயர் சொன்னாங்களோ, அது மாதிரி இந்த நாள் தான் போகணும் கடவுள்கிட்ட போய் உங்களுடைய கோரிக்கை வைக்கணுங்கிறதில்லை. உங்களுக்கு மனசு திடமில்லை, மனசு நிம்மதி இல்லை அப்படின்னா பிரார்த்தனை பண்ணுங்கள். எந்த நாள் வேணாலும் போங்க, எந்த கிழமை வேணாலும் போங்க. நான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடியது நேரம் காலம் பார்க்காதீங்க கடவுள்கிட்ட போகிறதுக்கு.
நீங்கள் நைட்டு பெட்டுக்கு போகிற போது கூட முடிஞ்சால் ஒரு சுவாமி ரூமில் ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு கையெடுத்து சுவாமி பாத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு போங்க. கடவுள் உங்களை கட்டி காப்பான். அது பைரவருங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கடவுள். அந்த சக்தி வாய்ந்த கடவுளினுடைய அனுகிரகம் நமக்கு முழு மூச்சு முழு உத்தியோகத்தில் கிடைக்கிற போது அது மிகப்பெரிய நமக்கு ஒரு உத்தியோக நிலையும் கொடுக்கும், வேகத்தையும் கொடுக்கும். பைரவர் நம்புங்க, கைவிடவே மாட்டாங்க. ஓகே, இப்போது நம்மளுடைய ரத்த ஓட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய, இப்போ நான்லாம் வந்து பார்க்கணுன்னா, ஓகே நீங்கள் வந்து கால் பெருவர்களை பார்த்து நீங்கள் ஜோதிடம் சொல்ல, மாற்றுத்திறனாளிகள் அதாவது கால் வந்து நடமாட்டம் இருக்கும் ஆனால் உணர்ச்சிகள் இருக்காது. சிலருக்கெல்லாம் இந்த முட்டிக்கு கீழே வந்து கால் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த இடமெல்லாம் உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய கால் பெருவிரல் ரேகையை வைத்து அவர்களுடைய ஜோதிடத்தை அல்லது அவருடைய வாழ்க்கையை ஜோதிட முறையில் கணிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. அதாவது காலே இல்லை ரேகையே இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அது வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு. கால் உணர்வு இல்லைங்கிறது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு. பிறக்கிற போது அந்த அமைப்பில் அந்த கோடுகள் வந்திருக்கும், அந்த ரேகையினுடைய அமைப்புகள் வந்திருக்கும். அந்த கோடுகளை வச்சு நம்ம கண்டிப்பாக அந்த கால் ரேகையை வச்சு ஒரு மாற்றுத்திறனாளிக்கு சொல்ல முடியும். நிறைய பார்த்துட்ருக்காங்க இது மாதிரி வந்து ஒரு ஹேண்டிகேப்ட் கால் ஊனமாக இருக்கவங்க வர்றாங்க. கால் ஊனமாக இருப்பாங்க பட் உணர்வுகள் இல்லாமல் இருப்பாங்க, ரேகைகள் சரியாக இருக்கும், அதை வச்சு நம்மளால் பார்க்க முடியும். இந்த கால் ரேகை பொறுத்த வரையிலும் கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைப்பாடுகளும் இந்த கால் பெருவல் ரேகை அடங்கியிருக்கு. சக்தி, நிலை, அமைப்பு, விதி எல்லாமே இதில் பார்க்க முடியும். சாமி, இப்போ இந்த ஃபவுண்டேஷனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, ரேகை இல்லாமல் இன்றைக்கி இப்போ வந்து லாக்டவுன், தீபாவளி வேறு முடிஞ்சிருக்குது, பெரிய பர்ச்சேஸு, ஒன்றுமே இல்லைனாலும் வேலை இல்லாமல்லாம் சாப்பிட்டு ஆகணும், இப்படி இருக்குது. உலகமே வந்து ஒரு பெரிய கடன் பிரச்சனையில் இருக்குது. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மனநிலையாகவும் உடல்நிலையாகவும் கடன் நிலையாகவும் மக்கள் வெளிப்படுறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் பிரார்த்தனைகள் இருக்கா? பிரார்த்தனைகள் தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஃபஸ்ட்டு நிம்மதி தேவை, ஆரோக்கியம் தேவை, காசு தேவை. ஒரு நிம்மதியை ஒரு வேலையை செய்யணுன்னா மன நிம்மதி வேணும். எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதிங்கிற வார்த்தை முன் வச்சிடறோம் நம்ம. தரிசனம் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மண் விளக்கு பூஜை பண்ணுங்கள். ஒரு ஓம் ஸ்ரீ சொர்ணார்ஷம் பைரவாய் மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனைகள் ஆரம்பிங்க, அதே போதும்னு சொல்கிறேன் நான். அதை பண்ணுங்கள், மன நிம்மதி ஆரோக்கியம் ரெண்டும் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி கிடைச்சாவே பெரிய ஒரு வெற்றி தான் இந்த காலகட்டத்தில். ஓகே, இப்போது சமூக வலைதளங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர், அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 50 பேர் அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கே நம்ம அவ்வளோ ஆட்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எந்த விளம்பரமும் இல்லை, நம்ம நிகழ்ச்சியில் நேயர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறதோட வேறு எந்த விளம்பரமும் நீங்கள் கொடுக்கறது இல்லை. அப்படியே 2 லட்சம் பேரை எப்படி சம்பாதிச்சிங்க? அந்த 2 லட்சம் பேரில் எத்தனை பேர் உங்களை நேரில் வந்து சந்தித்தே ஆகணும், ரேகையை பார்க்கணும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் நடத்தக்கூடிய ஃபேஸ்புக் லைவ் மூலமாக இருக்கக்கூடிய அந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டவங்க யாராரு? இல்லைங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வந்து இதை வந்து திடீர்னு குதித்து வந்து இதை நான் பண்ணலை. கடந்த 18-20 வருடங்களாகவே இதில் இருந்துகிட்ருக்கேன். விளம்பரங்கிறது வந்து எங்கே பார்த்தாலும் பைரவ ஃபவுண்டேஷனுங்கிறது, பைரவ பீடங்கிறது, அது எஃபியில் எல்லாத்துலேயும் இருந்துகிட்ருக்கு. மக்கள் பார்க்குறாங்க, அவங்க அதை ஷேர் பண்ணுறாங்க. இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் வந்து வீட்டில் மண் விளக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ 20 வருடங்களாக எத்தனையோ பத்திரிக்கை எழுதினாங்க, எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பைரவ ஃபவுண்டேஷன் வச்சு இந்த ட்ரீட்மெண்ட்டு பெருசாக கொடுத்துட்ருக்கோம். நிறைய 4-5 டாக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஒரு நம்பிக்கை வரபோது அவங்க 4 பேர்த்துக்கு சொல்கிறாங்க, அது அப்படி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போய் இன்றைக்கி 100,000 ஆகி போடிச்சது. இதெல்லாம் இது வந்து நம்ம எவ்வளோ தான் நம்ம புஷ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம புஷ் பண்ண முடியாது. அதுக்கு மேலே அதே ஸ்ப்ரிட் ஆகிறதுல தான் நிற்கும். அது நல்ல விதமாக ஆகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி 1000-க்கணக்கான பேர் இல்லை 100,000-க்கான பேர் என்னை சந்திச்சிருப்பாங்க. எனக்கு தெரியாமல் இருப்பாங்க, ஆனால் அவங்க நம்ம சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. இறைவன்கிறது எந்த ரூபத்தில் வேலை இருக்கலாம், அந்த ரூபம் பைரவருடைய சக்தியால் நான் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு சரியாகப்படுது, அதை ஃபாலோ பண்ணுறாங்க, நல்லது நடக்குது. ஓகே, நம்ம வந்து செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து விளக்கேற்றி வைக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னீங்க. பைரவ ஃபவுண்டேஷன் மூலமாக கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க, கிட்னி பாதிக்கப்படக்கூடிய நிலையை, சுகர் வந்த உடனே உங்களை சந்திக்கக்கூடியவங்களுக்கு ஹீலிங் கொடுக்குறீங்க, டாக்டர்ஸை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, அண்ட் கேன்சருக்கும் கொடுக்குறீங்க. அதை பற்றியும் கோயிலினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது, கோயில் எந்த அளவுக்கு இன்னும் சில நாட்கள்லையா இல்லை சில மாதங்கள்லையா எப்போ வந்து பெரிய நாங்கள்லாம் வந்து உட்கார்ந்து சாமி கும்பிட்ற அளவுக்கு திறக்கப்படும்? இல்லை, இப்போது ரொம்ப சந்தோஷம். பைரவ் ஃபவுண்டேஷனை பற்றி சொன்னோம்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம பைரவ ஹெல்த் கேரில் கேன்சர், கிட்னி, சுகர் அந்த 3 முக்கியத்துவம் கொடுத்து டாக்டர்ஸ் ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க.
அது சர்வீஸாகவே நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சின்ன டொனேஷன் மாதிரி ஒரு கலெக்ட் பண்ணிவிட்டு அது மெடிசனுக்கு என்னவோ அதை மட்டும் வாங்கிட்டு அதில் வரக்கூடியதான் இந்த குழந்தைகளை படிக்க வச்சுட்டுருக்கிறத எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். ஹெல்த் கேர் அடுத்தது பார்த்திங்கன்னா பைரவா எஜுகேஷனில் நிறைய குழந்தைய கடந்த ஒரு 15 வருடங்கள் நிறைய குழந்தைகளை படிக்க வச்சுட்ருக்கேன். அதில் இப்போ குறைஞ்சிருக்கு, இந்த வருடங்கள் கொஞ்சம் ஏறி இருக்காங்க, குறைஞ்சிருக்காங்க. நானே அடாப்ட் பண்ணி குழந்தைகளை சில பேர்த்து எடுத்து கேர் எடுத்திருக்கேன். கேருங்கிறது பல நூற்றுக்கணக்கான குழந்தைகளை என்னுடைய பைரவருடைய ஃபவுண்டேஷனுடைய நிலைப்பாடுகளில் வச்சு காப்பாற்றிட்டுருக்கோம். அடுத்தது ஹெல்த் கேர் தான் இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். மூணு விதமாக இன்றைக்கி நான் கையில் எடுத்திருக்கேன், ஒன்று ரூரல் டெவலப்மெண்ட்டு, ஒன்று ஹெல்த் கேர், ஒன்று எஜுகேஷன். இதில் இன்றைக்கி கேன்சர் கிட்னிங்கிற வியாதியை பைரவா ஹெல்த் கேர் மூலிமா, பைரவா ட்ரஸ்ட் மூலிமா, பைரவா ஹெல்த் கேர்னு ஒரு அங்கே வருது. அந்த பைரவா ஹெல்த் கேர் மூலிமா இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கணும், வியாதிகளை முற்றுப்புள்ளி வைக்கணும்னு கையில் எடுத்தேன். கடந்த 17 வருடங்களாகவே கேன்சர் கிட்னின்னு ஒரு கொடிய நோயை கையில் எடுத்து அதுக்கு டாக்டர்ஸ் ஆயுர்வேதில் டாக்டர்ஸ் ஒரு 4-5 பேர் நம்மகிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள வந்து சந்திக்கிறாங்க டாக்டர். சந்தித்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட மருந்து வாங்குகிறாங்க, எங்கிட்ட வந்து பிளஸ்ஸிங் வாங்குகிறாங்க. அந்த பிளஸ்ஸிங்கிறது எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த பிளஸ்ஸிங்கிறது ஒரு மனிதனுடைய கேன்சருங்கிற வியாதியில் ரொம்ப நொந்து மன உடஞ்சி போயிருக்கவங்கள ஒரு ஊக்கம் கொடுத்து, ஒரு எனர்ஜி கொடுத்து, அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து, ஒரு ஃபீட் பண்ணி நல்லா சாப்பிடுங்க, இந்த வியாதியிலேருந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி நம்ம ஒரு ஹீல் பண்ணி அனுப்புகிற போது பார்த்திங்கன்னா இன்னும் 7-8 வருடங்கள் உயிரோடு இருக்கவங்க இருக்காங்க. வியாதியிலேருந்து வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மன தைரியம் வேணும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எந்த இடத்துல எந்த வியாதி வருதுன்னு இன்றைக்கி யாருக்கும் தெரியாது. அந்த வெளியில் கொண்டுட்டு வரக்கு நான் ஒரு சின்ன ஒரு கடுகளை ஒரு கருவியாக இருக்குன்னா ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது ஒரு ஹீலிங். ஹீலிங்கிறது எப்போ யார் வந்து பார்க்குறவங்க வர்றவங்களுக்கே பார்த்திங்கன்னா உச்சியில் ஒரு ஹீல் பண்ணுறேன். அந்த ஹீலிங்லேயே பார்த்திங்கன்னா அவங்க பாடியில் ஒரு எனர்ஜி கிடைக்குது. அது யார் வந்து பார்த்தாலும் சரி நெத்தியில் விபூதி வச்சுட்டு ஒரு ஹீல் பண்ணாமல் நான் அனுப்ப மாட்டேன். அது வந்து அந்த ஹெல்த் கேர் மூலிமா நடத்திட்டுருக்கேன். அப்புறம் கோயிலை பற்றி கேட்டிங்க, கோயிலுங்கிறது இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு பைரவாவுக்கு தனி கோயிலாக 33 ஃபீட்டில் 33 அடியில் சிலையாக நிறுவப்பட்டு 140 அடி நில மண்டபமாகவும் நிர்ணயித்து பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட இன்றைக்கு வேலைப்பாடுகள் ஒரு 60% வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் கூடி விரைவில் வந்து இன்னும் வேலைகள் நிறைய நடந்துகிட்ருக்கு. உங்களை மாதிரி பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்ச ஒரு செங்கல்லோ அல்லது ஒரு மூட்டை சிமெண்ட்டோ எவ்வளோ செலவு பண்ணுறோம் வாழ்க்கையில், ஒரு 1000 அப்படிங்கிறது இன்றைக்கி கைகூப்பி கேட்டுட்ருக்கேன். எல்லோரும் கொடுக்கணும்னு நம்புகிறேன். கூடி விரைவில் வந்து அந்த கோயிலினுடைய பணிகள் முடிஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு தரிசனத்துக்கு முன் வருவார். அதுக்கு முன்னாடியும் இந்த மண்விளக்கு பூஜை நல்லா போயிட்டுருக்கு, எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அது மாதிரி அந்த கோயிலுங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பணி. எனக்கு அந்த பாக்கியத்தை கடவுள் இந்த வயலில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கடந்த ஒரு 4-5 வருஷமாக வேலைகள் நடத்திட்டுருக்கேன். கூடிய விரைவில் வந்து அந்த கோயிலுடைய பணிகள் முடிஞ்சு மக்களுக்கு காட்சியாகவும் தரிசனத்துக்காகவும் சக்தியை கொடுக்கறக்கு பைரவர் சீக்கிரம் வெளியில் வந்துடுவான்னு நம்புகிறேன். எல்லாம் பைரவருடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய கொடுக்கக்கூடிய நம்பிக்கையும் தான். லாஸ்ட்டு இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறேன். அதாவது பொதுவாகவே வந்து எந்த கடவுளை கும்பிடுனாலும் நான்வெஜ் சாப்பிடாமல் கும்புறது வந்து உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பைரவர் வந்து நீங்களே வந்து உங்களுடைய கோயிலே 64 வகையான பைரவரை வந்து நியமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உலகமெங்கும் பைரவர் கோயில் இருக்குது, அதுவும் இந்தியாவில் நிறைய இருக்குது, தமிழகத்தில் நிறையவே இருக்குது. அப்படி பார்க்கும்போது நான்வெஜ் சாப்பிட்டு பைரவரை கும்பிடலாமா, அல்லது அதுக்கு ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா, இல்லை முழுக்க முழுக்க சைவமாக தான் இருக்கணுமா? முழுக்க முழுக்க பைரவர் பொறுத்த வரைக்கும் சைவ தெய்வம் தான். தெய்வம் வந்து சிவனுடைய இன்னொரு அவதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கடவுள் தான் சுவர்ணகர்ஷ்ண பைரவர். இந்த சுவர்ணகர்ஷ்ண பைரவருடைய நிலை 63 குழந்தைகள் தான், 63 நாயன்மார்கள்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நாயன்மார்கள் 64 பைரவரும் சுவர்ணகர்ஷ்ண பைரவர் தான் தாய் தகப்பன், சிவனுடைய இன்னொரு அவதாரம். அதிலிருந்து கீழே வரக்கூடியது 63 பைரவர். கால பைரவர், அஷ்ட பைரவர், குரோத பைரவர், உம்மத்த பைரவர், பீசன் பைரவர், சண்டை பைரவர், எம்பேரில் இருக்கக்கூடிய பழனியில் இருக்கக்கூடிய விஜய் பைரவர்னு ஒரு கிட்டத்தட்ட 10 இது மாதிரி 63 பைரவர்கள் இருக்காங்க. இந்த 63 பைரவர்கள் முழுக்க முழுக்க சைவ தெய்வம் தான். சிவன்னாவே சைவம் தான், பெருமாள்னாவே சைவம் தான், லக்ஷ்மினாவே சைவம் தான். இது மாதிரி சைவ தெய்வமாக இருக்கக்கூடியதுனால இது வந்து சைவமாக இருந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். ஒரு மனிதனுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது பைரவர், சொர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது சொர்ணம். இது மாதிரி பைரவருடையதுங்கிறது சிவனுடைய இன்னொரு அவதாரத்தில் அவதரிச்சுட்டு காட்சி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பைரவர் முழுக்க முழுக்க சைவ தெய்வம். சைவமாக இருந்து நீங்கள் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா சைவத்துக்கு மாறினீங்கனாவே உடம்புல வியாதி குறைஞ்சிரும். அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சக்தி உண்டு பண்ணும், ஒரு எனர்ஜி கிடைக்கும்.
ஓகே. சென்னை மற்றும் ஈரோட்டில் தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேயர்கள் உங்கள் நம்பரை நோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டுடியோக்கு வந்து நேயர்களுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி. பைரவருடைய அருளால் எல்லாத்துக்கும் சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு பைரவ் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம். ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய நமகன்.